மம்மிஸ் சாய்ஸ் உதயம் வர்ணா ஃபேன்சி போர்டர் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ். தற்போதைய செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் 4 மணி நேரம் இணைய வழியில் விளையாடிக் கொண்டிருந்த பள்ளி மாணவர் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுமானிடம் கேட்டறியலாம். ரகுமான், யார் அந்த மாணவர், எந்த பகுதியில், குறிப்பா புதுச்சேரியில எந்த பகுதியில் நடந்திருக்கு இந்த சம்பவம்? மணிமாறன் புதுச்சேரி அடுத்திருக்கக்கூடிய வில்லியனூர் பகுதியை சேர்ந்த பச்சையப்பன். இவரது மகன் 16 வயதான தர்ஷன் என்பவர் தனியார் பணியில் படித்து வருகின்றார். இவர் வந்து அடிக்கடி இவருடைய செல்போன்ல வந்து இவரை வந்து ஆன்லைன் கேம் விளையாடுவது வழக்கம். அந்த வகையிலே இவர் நேற்று ஆன்லைன் கேம் வந்து தொடர்ந்து விளையாடி கொண்டிருந்திருக்கின்றார். அந்த நிலையிலே திடீரென அவர் மயங்கி விழுந்திருக்கின்றார். அவருடைய காதிலே அந்த ஹெட்செட், அதாவது ஹெட்செட் என்பதை மாட்டிக்கொண்டு அதிக நேரமாக சத்தத்துடன் விளையாடி கொண்டிருந்தார். உடனடியாக அவர் மயங்கி விழுந்தவர் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள். இதைத் தொடர்ந்து அவர் மேல் சிகிச்சைக்காக ஜிப்பர் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். ஜிப்பர் கொண்டு சென்ற உடனே அவர் இறந்து விட்டதாக மருத்துவமனை தெரிவித்திருக்கின்றது. மேலும் அவருக்கு சிகிச்சை அளித்த டாக்டர்கள் இவருக்கு வந்து ஏற்கனவே இருதய நோய் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே மாணவர் வந்து இறந்திருக்கதாக தெரிகின்றது. ஆகவே இது குறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து மருத்துவர்களும் இந்த மாணவர் இறப்புக்கான காரணம் குறித்தும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றார்கள். மணிமாறன் ரகுமான், ஏற்கனவே மாணவர்கள் இணைய வழியில் விளையாடுறதை தவிர்க்கணும், இது வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த நிலையில ஒரு மாணவர் உயிழ்ந்திருக்கிறார். என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கலாம்? கண்டிப்பா, அதாவது இந்த மருத்துவ அறிக்கை வந்த பின்புதான் மாணவருடைய இறப்புக்கான சரியான காரணம், அதாவது இந்த ஆன்லைன் கேம் விளையாடி கொண்டிருந்தனால இறந்தாரா அல்லது வேற எந்த உடல் உபாதையினால இறந்திருக்கிறதா என்பதை மருத்துவ அறிக்கை வந்த பின்புதான் தெரியும். இருந்த போதிலும் பெற்றோர்கள் தெரிவித்தது இவர் தொடர்ந்து காதிலே ஹெட்செட் மாட்டிக்கொண்டு இவர் தொடர்ந்து அவர் கேம் விளையாடி கொண்டிருந்தார் என்பதை தான் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் மருத்துவர்களை பொறுத்தவரை இவருக்கு ஏற்கனவே இருதய கோளாறு, இருதய நோய்கள் இருப்பதாக தெரிய வருகிறது. இருந்த போதிலும் உரிய ஆய்வு செய்த பின்பு இது குறித்து தெரிய வரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அவ்வாறு இது கேம் விளையாடியதால் தான் இவரது மாணவர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று தெரிய வந்தால் இது குறித்து அரசு உரிய கவனம் செலுத்தி மேல் நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிய வருகின்றது. மணிமாறன், பெற்றோர்களும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கத்தான் செய்கிறது. தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி ரகுமான். மம்மிஸ் சாய்ஸ் உதயம் வர்ணா ஃபேன்சி போர்டர் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்.